வெறும் 3500 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுக்குமே வந்து ஒரு தலானி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயா டெலிவரி கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க குளிங்கிறது எனக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. அப்படிங்கும்போது பசங்க யாரு குளிச்சாலும் பரவாயில்ல, ஷேக் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. எப்படி அவுட்புட் வரும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மேல வந்து பேம்போ ஃபேப்ரிக் வந்துடும் உங்களுக்கு. பேம்போ ஃபேப்ரிக் நீங்க தொட்டு உட்காந்து பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு ஃபீலே தனியா இருக்கும் உங்களுக்கு. மூங்கில் நார்ல இருந்து ரெடி பண்ணக்கூடியதுனால பேம்போ ஃபேப்ரிக் மூங்கில் நார்ல இருந்து. ஆமா, இது வந்து உங்களுக்கு பேக் பெயினும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும், இன்னொன்று ஹீட் கண்டனும் உங்களுக்கு வராது. இன்னொன்று லைஃப் பாத்தீங்கன்னா 10 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாருங்க ஏதோ குதிரை மேல போற மாதிரி இருக்கு. இது வந்து மசாஜ் டைப். ஒரு கடைக்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்க ஒரு யூனிட்ல வந்து நீங்க ஒரு பீஸ் கூட பர்சேஸ் பண்ணிக்க முடியுங்க. வரலாம். இப்ப இந்த வீடியோ பாக்குற எல்லா பேருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நார்மலாக பெட்டுனாலே எல்லா இடத்துலையும் இருக்குது, எவ்வளவோ கடை இருக்குது நம்ம கோயம்புத்தூர்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் உங்கள்கிட்ட வாங்கணுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அதாவது ஏன் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்போது கலர்ஸ்லேருந்து எல்லாமே ஒன்று கஸ்டமைஸ். கஸ்டமருக்கு வந்து நான் இதை தான் அடித்து வச்சுருக்கேன், இந்த நீங்கள் ஒன்று எடுத்து போங்க சொல்ல வரலாம். இதெல்லாம் கஸ்டமர் ஆர்டர். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்பெக் வேணும், நீங்கள் ஒரு ஏஜ்டு பீப்புளா, உங்களுக்கு வந்து பேக் பெயின் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லா பெட்டுமே எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. ஒவ்வொரு பர்டிகுலர் ஆளுக்கு தான் ஒரு மாதிரி சூட் ஆகும். இப்போ ஸ்ப்ரிங் வந்து ஒரு 100 கிலோ இருக்காங்க, அவங்கலாம் செட் ஆகாம கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இப்போ எனக்கு ஒரு 60 கிலோ இருக்கு, எனக்கு ஓவர் பேக் பெயின் வருது, அவங்களுக்கு என்ன மேட்டர்ஸ்னு கேட்டால் ஆர்த்தோ இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கஸ்டமர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பார்த்து உட்காந்து பார்த்துட்டு எந்த மேட்டர்ஸ் கரெக்டாக அவங்க செட் ஆகுது பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து போகலாம். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டாக கண்டிப்பாக அதான் கஸ்டமர் எப்படி கேட்காங்களோ அதுக்கேற்றாப்பில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கோம். நம்ம எதில் ஸ்பெஷலுங்கண்ணா? நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அதிக மூவிங் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ப்ளஸ் லேட்டெக்ஸ் நம்ம லைவாக காட்டுறேன். நீங்கள் கன்ஃபார்மாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்கும். அதோட வாரண்டி பீரியடும் வேறு மாதிரி இருக்கும், அதோட குஷனிங்கும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம லைவாக உள்ள ஒவ்வொன்றா காட்டலாம், பார்த்துலாம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மேட்ரஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உட்காந்து பாருங்கள். ஓகே, உட்காந்து பாருங்கள். இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். என்னண்ணா அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக நல்லா உள்ள வரைக்கும் போகுது, ஆனால் மற்ற இடத்துல இது மடங்கு. இது என்ன கேட்டினா 0% டிஸ்டர்பன்ஸ் தான். நம்ம எங்கே உட்காரமோ அங்கே மட்டும் தான் ஆக்ஷன் ஆகும். இது மெயினான விஷயம் என்ன கேட்டினா, வித்தவுட் ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங்கு உள்ளே கிடையாது. ஸ்ப்ரிங்கே இல்லைங்களா? ஸ்ப்ரிங்கே கிடையாது. இது என்ன கேட்டினா, இதில் படுத்தா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராதுன்னு. இங்கே குசேனிங்கும் இருக்கும், அதே நேரத்தில் பேக் பெயின் வராது. இன்னும் என்னங்க ஹீட் வராது. ஏன் கேட்டினா இதில் வந்து நம்ம தாய்லாந்து லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 7 zone லேட்டெக்ஸ்ம்பாங்க. அந்த மெட்டீரியல் நான் காட்டுறேன். 7 zone லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஹீட் வராது. இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து வெயில் நேரத்துலையும் சரி, இல்லாட்டா பாடி வந்து எனக்கு ஓவர் ஹீட்டாக இருக்குமா, அவங்களாம் என்ன மேட்டர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்த்தோ ப்ளஸ் லேட்டெக்ஸ் எடுத்துக்கிறங்க. இது வந்து உங்களுக்கு பேக் பெயினும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், இன்னொன்று ஹீட் கண்டனும் உங்களுக்கு வராது. இன்னொன்று லைஃப் பார்த்தீங்கன்னா 10 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 10 இயர்ஸ் இந்த மேட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். பெட்டு குழி விழுந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 இன்ச்சு கொடுக்க, ஒரு 4 பக்கம் ஒரு 5 இன்ச்சாக மாறுது அப்படின்னா கூட நம்ம பீஸ் டு பீஸே மாற்றி கொடுத்துருவோம். 10 இயர்ஸ் பீரியட். ஆமாம், 10 இயர்ஸ் பீரியடில் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைவாக காட்டுறேன். லேட்டெக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் லேட்டெக்ஸ். அங்கே இருந்து வேக்கம் பண்ணி தான் வரும். ஃபுல்லாக பார்ப்போம் பாருங்கள். விரிச்சு விட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் பீஸ் அங்கே உள்ளே வந்துருது தான். இது வந்து பி கிரேடு அப்படின்னா கிடையாது, ஏ கிரேடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீல்டோட வரும் உங்களுக்கு வந்து, மேட் இன் தாய்லாந்து அந்த சீல்டு இருக்கு பாருங்களா, அந்த ரிஜிஸ்டர்டுன்ற மாதிரி. ஆமாம், மேட் இன் தாய்லாந்து சொல்லிட்டு உங்களுக்கு சீல்டோடய வந்துடும். இதில் பார்த்தா தெரியும்,
அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கனால அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் கண்ணில் பார்க்குறப்ப நல்லா எல்லா சீட்டுமே சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. இந்த சீட்டு தான் உங்களுக்கு இருக்கிறதே வந்து கேட்டீங்கன்னா ஹீட்டு வராமல் நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய சீட் வந்து இந்த லேட்டெக்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து பேக் பெயினுக்குமே நல்லதாக இருக்கும், பேக் பெயினுக்குமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெயிட் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த நம்ம ஒரு சைடு ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஆனால் தூக்குறப்ப அதோட கனமும் நல்லா இருக்கு. அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப நாள் லாங் லைஃப் வரும், லாங் லைஃப் இருக்கும். இந்த 2 இன்ச் சீட்டுக்கு மட்டுமே நம்ம 10 to 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். ஓகே, ஒவ்வொரு திக்னஸை பொறுத்து நம்ம வாரண்டி மாறிக்கிட்டே இருக்கும். இது சூப்பராக இருக்கு. ஆனால் இதில் இது மேலே உட்காரலாமா? உட்காரலாம், உட்காரலாம். இதுக்கு அதாவது நம்ம அந்த பெட்டாக பார்த்தோம், அது வந்து அவுட்புட்டாக இருக்குது, இது வந்து ரா மெட்டீரியலாக இருக்குது. ஓகே, இது என்ன கேட்டால் உங்களுக்கு 7 zone லேட்டக்ஸ் வரும். 7 zone அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கு பாருங்க, ஹோல்ஸில் டிஃப்ரெண்ட் ஹோல்ஸாக இருக்கும் பாருங்க. சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா பொடி 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 ஹோல்ஸாக இருக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது எதுக்காக? இந்த பிரீத்திங்காகவா இப்படி உட்காரப்ப? இல்லை, அதாவது கால் மாட்டும் தலை மாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். படுத்தீங்கன்னா ஹிப் சைடு வந்து நல்லா வெயிட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, வந்து பேக் மேன் காரணம் எதுவுமே வராது. நம்ம வயிறு பகுதி அந்த ஹிப் சைடு எல்லாம் அங்கதான் சைடு வரதுனால உங்களுக்கு ஹை டென்சிட்டில இருக்கும். அது வந்து நம்ம படுக்கும் போது நல்லா கொஞ்சம் சென்டர் சைடு வந்து ஹார்டா இருக்கும், அதே தலைமாட்டு சைடு கால் மாட்டு சைடு எல்லாம் சாஃப்டா இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம 7 zone லேட்டக்ஸ் யூஸ் பண்றோம் கண்டிப்பா. ஏன்னா தலைக்கும் காலுக்கும் தான் நிறைய பேர் தலகணையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சாஃப்டா இருக்குன்றப்ப தலகணையும் தேவைப்படும். அதுதான் இதுல ஸ்பெஷலே. இப்போ நார்மல் லேட்டக்ஸ்னா பாத்தீங்கன்னா இப்போ கேரள லேட்டக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட லேட்டக்ஸ் வருது உங்களுக்கு, அதெல்லாம் எதுவுமே வராது. சும்மா பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் ஹோல்ஸ் வாங்க. ஓகே, ஃப்ரண்ட் சைடு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படியே பேக் சைடு பாருங்க, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரே மாதிரி இருக்கு. ஈவனா இருக்கு, ஹீட் நல்லா உங்களுக்கு எடுத்து மேலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ஹோல்ஸுக்கும் மேலே உள்ள ஹோல்ஸும் சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. அதுதான் அந்த தாய்லாந்து லேட்டக்ஸோட ஸ்பெஷல். உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கு, சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்கும், படுத்தாடுனாலும் நல்லா உங்களுக்கு குஷனிங் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து எதுவும் டேமேஜ் எதுவும் ஆயிராதா? நம்ம கிளாத் போட்டு எல்லாம் பக்கமாக ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஒரு பெட்டா உள் பக்கம் எதுவுமே, இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தையெல்லாம் இருப்பாங்க, ஒரு கத்தி கித்தி ஏதாச்சும் வச்சு எல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பிஞ்சு போடுறது சரி, இப்போ நீங்க அவுட்புட்டா பார்க்கும்போது ரொம்ப நம்ம சேஃப்டி பண்ணிடுவோம். அதாவது கம்ப் போட்டு ஒட்டி இது நீங்க பாக்க, இதுக்கு மேல வேற ஒரு லேயர் கொடுத்துருவோம், ஒரு லேயர் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது, பசங்களே நினைச்சாலும் இதை எடுக்கவே முடியாது உங்களால. அதனால நல்லா சேஃப்டி பண்ணி பக்காவா தான் கொடுப்போம் உங்களுக்கு. ரா மெட்டீரியலா பார்க்கும்போது பசங்க இது கையை வச்சு கிழிச்சாலும் கண்டிப்பா கிழிஞ்சிரும். மத்தபடி நீங்க உள்ள ஒரு பெட்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு யூஸ் பண்ண உள்ளே கை வைக்க முடியாது. ஃபுல் கவர்டா சேஃப்டியா கொடுத்துருவீங்க. 10 வருஷம் இவங்க வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியா கொடுத்தா தானே உங்களால கொடுக்கவே முடியும். கண்டிப்பா, அதான் மெயின். அதாவது எல்லாரும் வாய் வார்த்தையா நம்ம சொல்லிடக்கூடாது 10 வருஷம் கொடுக்க 5 வருஷம் கொடுக்கணும். சப்போஸ் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே எனக்கு ஃபுல் லாஸ் தான் கண்டிப்பா. பொருள் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அதை பார்த்து நம்ம வாரண்டியே கொடுக்குறோம் கண்டிப்பா. அதனால நம்ம எல்லாமே கொடுத்துடலாம். கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே வாரண்டி இல்லாம இல்ல, 1 இயர்ல இருந்து 20 இயர்ஸ் வரையும் வாரண்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு மெட்டீரியல் ஏத்தாப்புல ஒவ்வொன்னு இருக்கு, நம்ம லைவா அதுவும் பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ள மெட்டீரியல் இது எப்படி அவுட்புட் வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து பேம்போ ஃபேப்ரிக் வந்துடும் உங்களுக்கு. பேம்போ ஃபேப்ரிக் நீங்க தொட்டு உட்காந்து பாருங்க எப்படி இருக்கு, இதோட ஃபீலே தனியா இருக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பரா இருக்கு. ஏன்னா இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 GSM கொடுத்துட்டு இருக்கோம். இதோட ஜிஎஸ்எம் பார்த்தாலே 300 GSM கொடுத்துருக்கோம். 3 layer வந்து உங்களுக்கு ஃபோம் வந்துடும். ஓகே, இந்த 2 layer 1 layer தான் கொடுக்க மாட்டோம், 3 layer வந்து பேம்போ ஃபேப்ரிக் உங்களுக்கு ஃபோம் வந்துடும். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டால் மூங்கில் நான்ல இருந்து ரெடி பண்ணக்கூடியதுனால பேம்போ ஃபேப்ரிக் மூங்கில் நார்ல இருந்து. ஆமாம், மூங்கில் நார்ல இருந்து நான் ரெடி பண்ணுவாங்க, இந்த நூல் ரெடி பண்ணி உங்களுக்கு போடக்கூடியதான் பேம்போ. அப்போ இன்னுமே வந்து எப்படி ஹெல்த்தி வைஸ் நல்லா இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஆர்கானிக் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இதுவுமே உங்களுக்கு நேச்சுரல். அதுக்கு மேலே போடுற ஃபேப்ரிக் நேச்சுரல் போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ஹீட் கம்மெண்ட் சுத்தமாக வராது கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த முதுகு எரிச்சல் இந்த மாதிரி கம்மெண்ட் உங்களுக்கு வராது. பேம்போன்னா இங்கே எழுதியிருக்காங்க. ஆமாம், அது வந்து நம்ம நேம் தெரியக்கான நம்ம எழுதி வச்சிருக்கோம், பேம்போன்னு ப்ரிண்ட் போட்டு வச்சிருக்கோம். ஆனா அது ஃபீல் கண்டிப்பா எல்லா கிளாத்தோட இது டிஃபரண்ட் ஃபீல், டிஃபரண்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம அதோட ஃபினிஷிங் தான் இது, ஃபுல் ஃபினிஷிங் ஆகி ஒரு மேட்டர்ஸா இருக்கு. இது வந்து ஒரு மேட்டர்ஸா அவுட்புட்டா வெளிய டிஸ்போஸ் ஆக நிக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணத நீங்க டெலிவரி பண்ண போறீங்க இல்லையா? இது கஸ்டமர் கலர்ஸ் எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான், அவங்க தான் சூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த கிளாத் கூட நம்ம கஸ்டமைஸா சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம், அதெல்லாம் லைவா காட்டலாம். சரி பாருங்க, ஃபுல்லாமே கலர்ஸ் தான். அது நம்ம தனியா காட்டுவோம், லாஸ்டா பாப்போம். நம்ம தனியா காட்டலாம். இப்போ இது இதோட சைஸ் குயினுங்களா இல்ல கிங் சைஸ்? இது வந்து கிங் சைஸ். கிங் சைஸ். ஆமா, கிங் சைஸ். ஓகே, என்ன பிரைசிங் வருது? இப்போ குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 to 5 அது வந்து நீங்கள் 6 inches ஆர்த்தோ ப்ளஸ் லேட்டக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே தர முடியாத ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் என்ன கேட்டால் ஏ கிரேட் லேட்டக்ஸ் தான் போடுவோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரும் ஏ கிரேடு தான் போடுவோம். ஏ கிரேட் தான் போடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ணி சொல்லிட்டு பி கிரேடு சி கிரேடு வரும் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் வேணாம் சொல்லிட்டு தான் இன்னும் வரையும் போயிட்டு இருக்கோம். 6 inches பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரு திக்னஸ் கொஞ்சம் கூட வேணும், 8 inches திக்னஸ்ல வேணும் அப்படின்னா 28,500 கொடுத்துருக்கோம். மேட்ரஸ் மட்டும் இல்லை, 3000 மதிப்புள்ள பில்லோவும் கொடுத்துரும் உங்களுக்கு. லேட்டக்ஸ் இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துருவோம். நம்ம கம்பெனி சார்பாக கொடுத்துடலாம். என்ன கேட்டா 2 லேட்டக்ஸ் பில்ல கொடுத்துருவோம், மெத்த விரிப்பு பில்லோ கவர், தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துருவோம் உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். எல்லா பக்கமே ஏகப்பட்ட கம்பெனி எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. எதுக்கு நம்மள்ட்ட வராங்க கேட்டீங்கன்னா, இன்னொன்று ஃபர்ஸ்ட்ல இருந்து குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னொன்னு நம்ம நான் கொடுக்குற சேம் குவாலிட்டியில வந்து
இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது. இதே சேம் குவாலிட்டி இதே மாதிரி தரன்ட்டாங்கனா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அதாவது ரொம்ப பல்கா நம்ம ராம் மெட்டீரியல் பர்சேஸ் பண்ணி கஸ்டமர் வெஸ்டா கொடுக்கும். சில பேர் ரொம்ப கம்மியா எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்களால ஏன் இந்த ரேட் கொடுக்க முடியல? இப்ப நான் 24000 னு சொல்றேன், சில பேர் 20000 தரங்கனா கான்செப்ட் ஒண்ணுதான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் புரியுது. அதுதான் நம்ம மெட்டீரியல்ல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால என்னோட பொருளுக்கு இதான் உங்களுக்கு இன்னொன்னு இதே குவாலிட்டி நிறைய பேர் கொடுக்காங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா யார் ரேட்டுக்கு யாரும் தர முடியாது. கண்டிப்பா அதுதான் மறுபடி முறை சொல்றேன். இவர் சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நம்ம காமிச்ச இந்த பெட்டு வந்து இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த குவாலிட்டியில் அப்படி கிடச்சிச்சுன்னா அது கட்டாயமாக வந்து இந்த குவாலிட்டி இந்த கிரேடில் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி பி கிரேட் சி கிரேட்டில் இருக்கக்கூடிய அந்த லேட்டக்ஸ் போட்டு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் இங்கே தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது அப்படியே பார்க்கலாம். பார்ப்போம் ஆர்த்தோ ப்ளஸ் லேட்டக்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்ப்ரிங் பார்ப்போம். ஓகே, ஸ்ப்ரிங்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்குமாங்க, ஒன்று போனல் ஸ்ப்ரிங்குமாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஸ்ப்ரிங் பார்ப்போம். இதுதான் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ரிங் தான், எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ரிங் தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி லைவாக காட்டுறோம். இது வெறும் ரா மெட்டீரியல் தான். அதில் என்ன ஸ்பெஷல் நம்ம எடுக்க எல்லாமே ஒரு டாடா ஸ்டீல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பெல்ட் வித்தவுட் பெல்ட் கொடுப்பாங்க எல்லாருமே. நம்ம வித் பெல்ட்டோட கொடுக்கும். இது வந்து 1500 ஜிஎஸ்எம் வரும். இந்த பெல்ட்டோட ஜிஎஸ்எம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே 1500 ஜிஎஸ்எம் வரும். கார்னர் வித் பெல்ட் வரும், நல்ல ஒரு கம்பளியோட திக்னஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர்லாம் பாருங்க, உங்களுக்கு ப்ரொடக்ட் கொடுத்துருப்போம். இது ஒன்று. இந்த சைடுலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக எது சின்ன பசங்க எது குளிச்சாலும் பெரிய வயசானவங்க உட்காந்தாலும் சடனாக வெளியே வரும். இதெல்லாம் வந்து சில இடத்துல வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் லைவாக பார்த்தாலே தெரியும். நம்ம அதெல்லாம் எல்லாமே பண்ணியிருப்போம். இப்போ ஸ்ப்ரிங்கில் உட்காந்து பாருங்க, இந்த ரா மெட்டீரியல் மேலே உட்காரலாம். ஆமாம், நம்ம எடுத்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் உட்காந்து பாருங்க. ஓகே, நல்லா ஃபுல்லா உள்ள வரைக்குமே வந்து அப்படியே குளிங்குது அந்த அளவுக்கு. அது மட்டும் சாஃப்டா இருக்கு. சில பேர் வந்து இப்போ ஒரு டயர்ல வந்து படுத்துறப்பாங்க, சின்ன பசங்கனா ஓடி வந்து லாண்டு மெத்தைய வந்து குதிக்கும் போது சேக்னஸ் அதிகமா வரும். அப்புறம் அதுலயே அவங்க கெட்டு போயிடும் கண்டிப்பா. இப்போ இதுல வந்து அப்படி வராது. ஏன் கேட்டீங்கன்னா இப்போ ஏன் வெயிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் இருக்கும், உங்களுக்கு நல்லா வெயிட் இருக்கும். நீங்க நல்லா கீழே உட்காந்துருக்கீங்க. இப்போ நல்லா பாருங்க, நம்ம குதிச்சாலும் எது பண்ணாலுமே உங்களுக்கு வெறும் ரா மெட்டீரியல் மட்டும் தான் குதிச்சு காட்டுறாங்க, இன்னும் கன்வெர்ட் ஆகல. அப்ப இன்னுமே வந்து இன்னும் குவாலிட்டியா இருக்கும். அந்த ஷேக்னஸ் எதுமே தெரியாது. உங்களுக்கு இப்பவும் பாருங்க, நீங்க குளிங்கிறது எனக்கு எதுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அப்படிங்கும்போது பசங்க யார் குளிச்சாலும் பரவாயில்ல, ஷேக் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. ஓகே, இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 150 mm ல இருந்தா போடுவோம். 8 inches திக்னஸ்ல இருந்தா நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்பிரிங் மேட்ரஸ் எடுக்கிறதே ஒரு குஷனிக்காண்டி தான் எடுக்காங்க. அதுல போய் நம்ம 6 inches 5 inches போட்டா அந்த ஃபீலே தெரியாது. இதுக்கு மேல ஆனா லேயர் வரும். அதாவது நான் தான் சொல்ல வரேன், நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 150 mm தான், 8 inches திக்னஸ் வரும். இதுக்கு மேல வந்து நீங்க ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு 10 inches வேணுங்கும்போது இந்த மாதிரி 32 inches சூப்பர் சாஃப்ட் லேயர். ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே அந்த கிளாத்தெல்லாம் வரும். ஆமாம், கிளாத்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து. அதுவே அந்த குழுங்கு குழுங்குச்சு அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. இதை வேற போட்டிங்கன்னா இன்னுமே சாஃப்ட்டாக இருக்கும். இதை போட்டோம்னா இது வந்து எதுக்குன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான். இது கஸ்டமர் 10 inches வேணும் அப்படின்னா நம்ம 10 inches போது இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இல்லை எனக்கு சாஃப்ட்னஸ் வேணாம், இதில் ஹீட் வரக்கூடாது அப்படிங்கிறது லேட்டக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். லேட்டக்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஓகே, இதுக்கு மேலே எவ்வளோ லேயர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதாவது இந்த லேயரை ரிமூவ் பண்ணிட்டு மொத்தத்தில் 2 inches ஆட் பண்ணுவோம். 2 inches இது அல்லது லேட்டக்ஸ். லேட்டக்ஸ் ஆமாம், இது மேலே லேயர் ரெண்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா குஷனிங் இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா 10 year வரண்டி வரும் உங்களுக்கு. ஓகே, அது மாதிரி உட்காந்தாலும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக குஷனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் மேலே உட்காந்ததுக்கே அவ்வளோதான் இருந்துச்சுங்க. பாருங்க, ஏதோ குதிரை மேலே போகிற மாதிரி இருக்கு. சாமியா இருக்குது வந்து. திக்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 inches வரும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஒரு லேயர் போட்டோம்னா 10 inches வரும். ஓகே, 10 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 10 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டுருக்கோம். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். ஃப்ரீ டெலிவரி எல்லாமே ஃப்ரீ டெலிவரி. அந்த ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு விசேஷமோ இல்லை நார்மலாகவே நீங்கள் ஒரு பெட்டு வாங்கினாலும் சரி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மெயினாக பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேரக்ட் ஏகப்பட்ட பேர் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கடையில் போய் விசிட் பண்ணி வாங்குறாங்க. மேட்ரஸ் எடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி தான் நம்ம வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறதுன்னா கஸ்டமர் வந்து அவங்களோட சாய்ஸ் பண்ணி, இது வந்து மேட்ரஸ் வந்து விற்கிறக்காண்டி இல்லை, மெயினாக வந்து ஒரு மனுஷன் தூங்குறக்காண்டி. அப்போ அவங்களோட எப்படி வேணும் ஒரு மேட்ரஸ்னால் எனக்கு எப்படி வேணுன்னு அவங்க ஒரு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம ஒரு வீடியோ எதுக்கு பண்ணி போடுறதுன்னா இந்த மாதிரி இருக்குது கஸ்டமர். நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இதுக்கு மேலே வேறு கஸ்டமர் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ்னு கிடையாது. வெளியே வந்து நம்ம 2000 கொடுக்கும், 1500 சில பேர்னா கேட்பாங்க 2500 பெட்டு கொடுக்காங்க நீங்க என்ன ரேட் குடிக்கீங்கன்னு. ஒரே ஒன்று தான், பொருளுக்கேற்ற அமௌண்ட் ஏறிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு இருக்குன்னா அதோட வாரண்டி பீரியட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்ம அதுதான் பண்ண கிடையாது. ஏன்னா கஸ்டமர் லோ பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட தான் கொடுத்துருக்கோம். 1 year வாரண்டி இல்லாமல் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம நம்பி வராங்க அப்படின்னா எதுக்காண்டி வராங்கன்னா டேரக்ட் மேனுஃபேக்சர் வாங்கினா குவாலிட்டி நல்லா இருக்கும், அதுதான் அவங்களோட ஏம். அப்போ அந்த ஏம் வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம திருப்திப்படுத்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கறதா அவங்க வேலையா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம அடுத்தது பார்த்தலாம். அடுத்தது பார்த்துருவோம். இது வந்து லேட்டக்ஸ் டாப் வரும். இது என்ன கேட்டினா உங்களுக்கு அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, என்ன கான்செப்ட்ல சேல் பண்றோம் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து வீட்டில் நியூ பெட் இப்பதான் வாங்கியிருப்பாங்க. ஒரு 6 months ஆயிருக்கலாம், 1 year ஆயிருக்கலாம், ஓவர் ஹீட் வருதுங்க, எனக்கு ஹீட் வரக்கூடாது. ஆனா மேட்டர்ஸ் மாத்த முடியாதுமாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டக்ஸ் டாப்பர் நம்ம கொடுக்கும்.
இது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரியும் இருக்கும், அந்த பழைய பெட்டியும் பாதுகாக்கும். இதுதான் இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன். இதான் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து காரணம் மாட்டிக்கலாம், நாலு காரணம் எலாஸ்டிக் வச்சு வந்துடும், மாட்டிக்கலாம், எந்த பக்கமும் நகராது, அப்படியே செட் ஆயிரும். ஹீட் கம்ப்ளைண்டும் வராது வராது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும் 8000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். வெளியே எங்கே சர்ச் பண்ணாலுமே பி கிரேட் எடுத்தாலுமே உங்களுக்கு 10000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து என்ன சைஸுங்கன்னா இதே மாதிரி வந்து எனக்கு சிங்கிள் காட்டு கேட்டாலும் பண்ணித்தர முடியுமா, இல்லை இதை விட பெரிய சைஸ் கஸ்டமைஸாக என்ன ஒரு சைஸ் வேணாலும் பண்ணித்தர முடியுமா? கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் 5 அடிப்பாங்க. இது போக எனக்கு சிங்கிள் காட்டு வேணும், டபுள் காட்டு வேணும், இல்லாட்டா எனக்கு ஃபேமிலி காட்டுக்கு வேணும், அப்படினாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து பெட்டுக்கு மேலே தான் பை பண்ணி போகணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு தரையில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ நான் அப்படியே போட பாருங்க, இதை நீங்கள் உட்காந்து பாருங்க, இதோட ஃபீல் எடுத்துக்கணும். இப்போ யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, எனக்கு மேட்ரஸ் இல்லை, இது வாங்கியிருக்கேன், சப்போஸ் நீங்கள் கீழே போட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இடம் சேவிங்காக இருக்கும், நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை படுத்தோன்னா உங்களுக்கு தேரோட அழுத்தம் தெரியாது. அதாவது எடுத்தோம் அப்படின்னா அந்த லேட்டெக்ஸோட ஃபீல் தான் நல்லா இருக்கும். நீங்கள் படுத்து பாருங்க, தெரியும். உட்காரதோட படுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி படுத்து காமிச்சிட்டோம். இதுவுமே எனக்கு லேட்டெக்ஸ் நல்லா இருக்குங்க. ஆஹா, அந்த லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி மூவிங், நல்லா மூவிங் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மள்ட்ட வந்து ஒரு 20 மேட்ரஸ் 20 டாப்பர் போய்கிட்டே தான் இருக்கும். போய்கிட்டே தான். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் கேட்கறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தான் அப்படியே ஸ்டாக்லாம் வந்து இறங்கியிருக்கா, இல்லை நீங்கள் அனுப்புறக்காக ரெடி பண்ணியிருக்கலாம் தெரியல. எல்லாமே ரா மெட்டீரியல் ஸ்டாக் தான். உங்களுக்கு பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் என்னதுங்க? இது எல்லாமே உங்களுக்கு லேட்டெக்ஸ் பில்லோ தான். லேட்டெக்ஸ் பில்லோங்களா? எல்லாமே பில்லோ தான் உங்களுக்கு. இது பில்லோவே இந்த மெட்டீரியல் தான் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம், இதே உங்களுக்கு சீல்டோட தான் வரும் பாருங்க. இது மேட் இன் தாய்லாந்து சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. இது வந்து மசாஜ் டைப்பு, இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப்பு. இது வந்து ஸ்டாண்டர்ட், இதுவுமே உங்களுக்கு சீல்டோட தான் வரும். சூப்பரா இருக்கு, அப்படியே செமையா இருக்கு. இது வந்து இந்த மாதிரி தலானில நான் படுத்ததும் இல்ல பார்த்ததும் இல்ல, சூப்பரா இருக்கு. இது வந்து 10 இயர் வாரண்டி வரும், நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்க அப்படி லைட்டா ஒரு ஷேக்மென்ட் பண்ணி பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே ஏதோ அப்படி இருக்கும் உங்களுக்கு. செமையா இருக்கு, அல்வா துண்டு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இத மாதிரி வரும். இது எல்லாமே உங்களுக்கு பில்லோ தான், இது எல்லாமே உங்களுக்கு பில்லோ பாக்ஸ் தான். ஓகே, இல்ல எனக்கு லேட்டெக்ஸ் பார்க்கணும்னா பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் அதான். ஓ, லேட்டெக்ஸ் எல்லாமே உள்ள ரோல் ரோலா நிறைய இருக்கு. எல்லாமே அங்க இருந்து வரக்கூடியது தான் உங்களுக்கு. தாய்லாந்து இருந்து வரக்கூடியது. இம்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடியது தான். ஓகே, இது என்னடா இவ்வளவு பெரிய ரோலா இருக்கு அப்படிங்க பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் ஃபுல் லேட்டெக்ஸ். ஓகே பாருங்க, இது வந்து உங்களுக்கு 6 இன்ச் ஃபுல் லேட்டெக்ஸ் தான் வரும். இருக்கதே ஹை குவாலிட்டி. எனக்கு வந்து எனக்கு வாரண்டியை சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 20 இயர் வாரண்டியோட சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு தான் 20 இயர் வாரண்டியோட கொடுப்போம். கூலி எது முழுஞ்சு அப்படின்னா பீஸ் டூ பீஸே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். பீஸ் டூ பீஸே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். 20 வருஷம் 20 வருஷம் வாரண்டி. இதுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் பீஸ் டூ பீஸே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லேட்டெக்ஸ். ஃபுல் லேட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வரணுமா. நீங்கள் எத்தனை இன்ச்சு கேட்டாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஆனால் டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதுவுமே உங்களுக்கு மேடின் தாயில் வந்து சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. வந்து இது கொஞ்சம் உள்ள மேலே மெட்டீரியல் இருக்கணும், காட்ட முடியல, காட்ட முடியல, அப்படி தான் வரும் உங்களுக்கு. அடிக்கி இருக்கு. ஆமாம், அது எல்லாமே 2 இன்ச்சஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்லேயே 2 டைப் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, இன்னொரு டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா போனல் ஸ்ப்ரிங். அது இருக்கு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, போனல் ஸ்ப்ரிங்குமாங்க. ஓகே, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நல்ல உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும். இது வந்து ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் போனல் ஸ்ப்ரிங்கில் வந்து. இதுக்குமே அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்துடும், சைடு ப்ரொடக்ஷன், சைடு ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே வித்வுட் பெல்ட் போடுவாங்க. நம்ம வந்து வித் பெல்ட்டோட போடுறோம், ஃபுல் பெல்ட். அதாவது 1500 GSM காட்டன் பெல்ட் வரும். சில பேர் ஹீட் அடிக்குமாங்க, இதில் ஹீட் கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டும் பட்ஜெட் வைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ குயின் சைஸே பார்த்தீங்கன்னா 5 அடியே பார்த்தீங்கன்னா 10500 தான் வரும். 5 வருஷம் வாரண்டியோட வரும், 6.5 ஓகே, இந்த பிரைஸ்ல வந்து வந்துரும். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட், அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்குக்கும் இதுக்கு என்ன டிஃபரண்ட் வருதுங்க? அது வந்து ஓவர் சாஃப்ட்னஸா இருக்கும். நம்ம எங்க உட்கார்ந்தோமோ ஃப்ரீ ஆக்சன் நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்ப சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள் நல்ல வெயிட்டா இருக்காங்க, அந்த ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து போனல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேல அவங்க அமுங்காது, அந்த ஜம்மிங் எல்லாமே இருக்கும், இதுக்கு மேல அமுங்காது. அதே பாக்கெட் ஸ்ப்ரிங்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒட்டி கீழே ஒட்டி வரும். ஆமா, தர வரைக்கும் போயிட்டு வரும். ஏன்னா அது வந்து தனித்தனியா பாக்கெட் பண்ணிருக்கும் இந்த ஸ்ப்ரிங் பாத்தீங்களா, இதெல்லாமே பாக்கெட் பண்ணிருக்கும். இன்னும் நெருக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங்ல. வாரண்டின்னு பார்த்தாலே பாக்கெட் ஸ்ப்ரிங் தான் உங்களுக்கு கூட வரும். கூட வரும். ஆமா, ஓகே, இதான் உங்க ஸ்ப்ரிங்ல 2 டைப் தான், 2 டைப், ஒன்னு பாக்கெட் ஸ்ப்ரிங், ஒன்னு போனல் ஸ்ப்ரிங். ஓகே, இதோட இது இந்த பக்கம் நிறைய அடிக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே ஒரு ஸ்டாக் தான், இது எல்லாமே உள்ள வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. உள்ள மெட்டீரியல் இருக்கனால காட்ட முடியல. நம்ம அடுத்து பார்த்தலாம். அடுத்து பார்த்தோம் லேட்டெக்ஸ் ஸ்ப்ரிங் எல்லாமே பார்த்தோம், ஸ்ப்ரிங்லயே 2 வெரைட்டி பார்த்தோம். அடுத்து என்ன இருக்குங்கண்ணா பெட் வெரைட்டில? இப்போ வந்து எல்லாரும் வந்து லோ பட்ஜெட்ல சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து 1 மந்த் இல்லாட்டா 1 இயர் தான் வீட்டில் இருப்பாங்க, எனக்கு அதுக்குள்ள ஒரு மேட்ரஸ் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பட்ஜெட் வீஸ்லயும் சரி எல்லாத்துக்குமே கம்ஃபர்டா கூட ஃபோம் மேட்ரஸ். ஃபோம் மேட்ரஸ். ஆமா, இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுக்கிற சிங்கிள் காட்டே பார்த்தீங்கன்னா 3500 தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பெட்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பில்லோ வந்துடும் பாருங்க, ஃபுல்லா காமிக்க. ஓகே, இது வந்து ஒரு கிங் சைஸ் ஆன அளவா இல்ல குயின் சைஸ்க்கானு? இது வந்து உங்களுக்கு குயின், அதாவது எல்லா சைஸுக்குமே இருக்கு, எல்லா சைஸுக்கும் இருக்கு. இப்போ நம்ம டெமோ காட்டுறது குயினோட காட்டிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸுமே இருக்கு, இதான் ஃபுல் ஃபார்ம் தான். ஓகே பாருங்க, இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வரும். இதுவுமே நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஆனா பட்ஜெட் வைஸ்ல இது நல்ல நார்மலா இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் காட்டு ஒரு ஆள் படக்கூடியது பாத்தீங்கன்னா 3500 வரும் உங்களுக்கு. ஓகே, அதே நீங்க ரெண்டு பேர் படக்கூடியது பாத்தீங்கன்னா 400 வரும்.
தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அடி. அதுவே கொஞ்சம் ஹை டென்சிட்டியாக வேணா உங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் வாரண்டி பீரியட்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சீக்கிரத்தில் குழி உள்ள கம்மி அதெல்லாம் எதுவுமே வராது. இதுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுப்போம். இன்னும் நீ கொஞ்சம் ஹை டென்சிட்டியாக இருந்தால் அது டென்சிட்டி போது வாரண்டி மாறிக்கிட்டே இருக்கும். வாரண்டி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது நம்ம அவுட் அதான் இப்போ காட்டுறது வந்து ரா மெட்டீரியல் காட்டுறேன். இது பெட் அவுட் புட்டாக எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக நம்ம ரா மெட்டீரியல் பார்த்தா அது ஃபோம் எப்படி இருக்கும் அவுட் புட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாருங்க. இது வந்து ஸ்டார்டிங் சிங்கிள் கார்ட் பார்த்தீங்கன்னா 3500 ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம். திக்னஸ் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு கிடையாது 4 இன்ச்சு உங்களுக்கு வரும். 4.5 இன்ச்சு கூட தான் வரும் தவிர கம்மியாக வரும் உங்களுக்கு. குசேனிங்கும் சூப்பராக இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக கொடுக்கும். குழி எதுவும் உழிஞ்சுன்னா பீஸ் டு பீஸே மாற்றி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இதுக்குமே அந்த 1 இயருக்குள்ளே எந்த ப்ராப்ளம்னாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா நம்பர் உங்களுக்கு ஃபில்லோ வந்துடும். ஓ இது இதுக்குமே பில்லோ காம்ப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக கொடுத்துடலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்ரான் பில்லோ காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். தமிழ்நாடு ஃபுல்லாமே கிரேட் மெட்ரஸ் மூலமாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துக்கிட்டீங்க. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் மேட்ரஸ் தாங்க. வெறும் 3500 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுக்குமே வந்து ஒரு தலானி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறாங்க. 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாரண்டி பீரியடில் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பீஸ் டு பீஸ் மாற்றிடுவீங்க இல்லையா. ஸோ இதுக்கடுத்து குயின் சைஸ் கிங் சைஸ்னு பண்ணுறப்போ ஒரு 1000 ரூபா அப்படி தான் நம்ம இல்லையா. ஒரு அடிக்கு 1000 ரூபா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. எக்ஸ்ட்ரா வராது. சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆளுக்கெல்லாம் தேவைப்படும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மேட்ரஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 3500 ரூபா தாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதெல்லாம் என்னதுங்கண்ணா இங்கெல்லாம் அப்படியே நிறைய அடிக்கி வச்சிருக்கீங்க ரவுண்ட் ரவுண்டாக ரோலாக. இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்மளோட எப்பவும் பார்த்தீங்கன்னா 200+ கலர்ஸ் தான் எப்பவுமே இருக்கும். கஸ்டமர் வந்து இப்போ சில பேர் கேட்காங்க எனக்கு என்ன கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னென்ன கலர் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோமோ அது எல்லாமே உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டோம். எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. ஆமாம், நீங்கள் உள்ளே போகிற மெட்டீரியல்லேருந்து அது லேட்டக்ஸாக இல்லை வந்து ஸ்ப்ரிங்காக அதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கிளாத்லேருந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் அட்ரஸ் போட்டு இருக்குது. எல்லாமே இப்போ டிஸ்பாஸ் கண்டிஷனில் இன்னைக்கு எல்லாமே ஒரு வெளியூர்லேருந்து ஆர்டர் கொடுக்காங்க. இப்போ மதுரை தேனி சென்னை அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம எப்படி பண்ணணும் கேட்டிங்கனா ஃபுல்லாமே ரெடி பண்ணி கார்னரில் ஃபுல்லாமே பாக்ஸ் வச்சுருவோம். சேஃப்டியாக அந்த பெட்டை பாருங்க தெரியும். காரணம் ஃபுல்லாமே ஓ அது டெலிவரிக்கு போதுங்களா? அது எல்லாமே டெலிவரி ஸோ அங்கே அப்படியே திருப்பி காட்டுங்களேன். ஸோ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரிக்காக ரெடியாகி போய்கிட்டு இருக்குங்க. அது வந்து இப்போ மேட்ரஸுங்களா? மேட்ரஸ் ப்ளஸ் வந்து மேட்ரஸ் பில்லோ எல்லாமே வந்து ஹோல்சேலாகவும் போது ரீட்டெயிலாகவும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பார்சல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ரீட்டெயிலுக்கும் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு ஷாப் ஓனர் ஒரு ஷாப் வச்சிருக்கவங்க கூட உங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் இல்லையா? அதுதான் மெயின். ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கங்க, ஒரு கடைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ரீட்டெயில் கஸ்டமராக வந்து இங்கே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு கடைக்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு யூனிட்ல வந்து நீங்க ஒரு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க. சூப்பரா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேட்டர்ஸ் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுன்னா இதுல டீடைல்டா சொல்லியிருப்போம். எந்தெந்த மேட்டர்ஸ் யார் யாருக்கு தேவைப்படணும். வயசானவங்களுக்கு தனியா இருக்கு, குழந்தைகளுக்குன்னு தனியா இருக்கு. ஸோ ஒரு கல்யாணம் ஆகிறவங்களுக்குன்னு தனியா மேட்டர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஷாப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கோம். ஸோ சொல்ல மறந்த ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ நான் உங்கள் கார்பரேட் தமிழன். பை.